அனைவருக்கும் வணக்கம். நான் ராகுல். உழவே உயர்வு, உழவே உணர்வு என்று இயற்கையுடன் இணைந்து வாழ்ந்தவர்கள் நமது முன்னோர்கள். அப்படி வாழ்ந்த முன்னோர்கள் அப்பொழுதே செல்வமும் வளமும் நோயற்ற வாழ்வையும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். ஆனால் இப்பொழுது உழவு தொழிலுக்கே மிகப்பெரிய நெருக்கடிகள் உள்ளது. அப்படி இருக்கும் பொழுது இந்தியா போன்ற பெரிய பரப்பளவு கொண்ட நாடுகளுக்கு உழவு தொழில் முதுகெலும்பாக இருக்கிறது. அப்போது எப்படி அந்த நாடுகள் எல்லாம் முன்னேறும் வாருங்கள் பார்ப்போம். உழவு தொழில் எதனாலெல்லாம் சிரமப்படுகிறது என்பதனை முதலில் காண்போம். என்னவெனில், முதலில் கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு குளம் பெயர்த்தல் மற்றும் உயர்கல்வி, தொழில் வளர்ச்சி, நகர வளர்ச்சி, மருத்துவமனை ஆகிய பல வசதிகளை நகரத்தில் செய்தல் ஆகிய காரணங்களினால் உழவு தொழிலானது மிகவும் பாதிக்கப்படுகிறது. கிராமங்களில் இருக்கும் உழவர்கள் வசதியை தேடி நகரங்களுக்கு வருவதால் உழவு தொழிலை செய்ய ஆள் இல்லாமல் இருக்கிறது. அதையும் மீறி சிலர் உழவு தொழில் செய்யும் பொழுது அந்த உழவு தொழிலை செய்கின்ற உழவர்கள் இயற்கையுடன் மிகப்பெரிய போராட்டம் செய்கிறார்கள். இயற்கையானதும் இதற்கு சதி வேலை செய்கிறது என்று கூட கூறலாம். மழை பொய்த்தல், பருவநிலை மாற்றம், மழை அதிகமாக பெய்தல், வறட்சி ஆகிய காரணங்களினால் உழவு தொழிலை சரியாக செய்ய முடியவில்லை. இதை அனைத்தையும் மீறி ஒருவன் உழவு தொழிலை செய்துவிட்டாலும் அவர்களால் அவர்களுக்கு ஏற்ற லாபத்தை காண முடியவில்லை. இடைத்தரகர் சரியான விலை வைக்காமல் இருக்குது, நேரடி கொள்முதல் ஆகிய காரணங்களால் சரியான லாபத்தை உழவர்களால் பெற முடியவில்லை. இத்தனை காரணங்களையும் மீறி உழவர்கள் உழவு செய்வது மிக பெரிய விஷயமாகும். பிற உயிரினங்கள் தங்களின் உணவை தாங்களே தேடிக்கொள்கிறது. ஆனால் மனிதனான நாமும் உழவர்களை சார்ந்து இருக்கிறோம். அந்த உழவர்கள் இப்பொழுது வேணால் அழியலாம், ஆனால் வருங்காலத்தில் உழவு தொழில் ஓங்கும் என்று இப்பொழுதெல்லாம் கூறுவார்கள். ஆனால் எப்படி எங்கள் ஆகும்? செயற்கை உரங்களை மண்ணில் தெளித்து மண்ணின் வளத்தை குறைத்தல், அதனால் மண்ணே அழிந்து விடுகிறது. அதாவது செயற்கை உரங்களை மண்ணில் தெளிக்கும் பொழுது மண்ணில் இருக்கும் நுண்ணுயிர்கள், புழு பூச்சிகள் அனைத்தும் இறந்துவிடும். அதனால் மண் வளமும் அழிந்துவிடும். அதனாலேயே கோரை புற்களை தவிர நல்ல பயிர்கள் விளையாது. இப்படி இருக்கும் பொழுது வரும் சங்கதியர்கள் எவ்வாறு உழவு தொழிலை செய்வார்கள் என்பதனை நீங்களே கூறுங்களேன். எனவே உழவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அவ்வாறு மரியாதை அளித்தால்தான் இந்திய நாடானது வளரும் நாடுகளின் பட்டியலிலிருந்து வளர்ந்த நாடாக மாறும். இந்திய நாடு எவ்வாறு அறிவியலில் முன்னேறி கொண்டே இருக்கிறதோ அதே போல உழவிலும் முன்னேறி கொண்டிருந்தால்தான் நாடு செழிப்பாக இருக்கும், வளர்ந்த நாடாகவும் மாறும் என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராகுல். நன்றி.